எல்லா கலந்துக்கும் அந்த பாட்டு தான் எனக்கும் புரியவே இல்லை. அந்த பாட்டு கம்போஸ் பண்ணும்போது சத்தியமா யோசிக்கவே இல்லை. இந்த பாட்டு வந்து நானும் கேட்பேன் அடிக்கடி டிவியில வந்து என்னடா போடுறாங்க இது போடுறாங்களே அப்படின்னு பாப்பேன். டிவில சொல்றீங்க எல்லா கல்யாணத்திலயும் கேட்கிறாங்க இந்த பாட்டு வைங்க இந்த பாட்டுக்கு நாங்க டான்ஸ் ஆடணும். ஆனா உங்களுக்கு அந்த பாட்டு கம்போஸ் பண்ணும்போது சுத்தமா ஐடியாவே இல்லை. ஆக்சுவலா சந்தேகத்துல இருக்கிறேன் இந்த பாட்டு ஒருவேளை ஹிட்டோ இந்த செகண்ட் வரைக்குமே உங்களுக்கு தெரியாது. யாருமே நீங்க ஒருத்தங்க கேள்வியா எழுப்பும் போது ஓஹோ இந்த பாட்டு ஹிட்டா இருக்கு போல் இருக்கு இப்பதான் ரியலைஸ் பண்றேன். ஆக்சுவலா நான் நெஞ்சாங்குட்டி ஹிட்டுன்னு எனக்கு தெரியும், டயலமா ஹிட்னு தெரியும், நாக்குமுக்கு தெரியும், ஆத்திச்சூடி தெரியும், நகநக வரைக்கும் தெரியும். இந்த டிஷும் இந்த படத்துல ஒரு சாங் ஹிட் ஆயிருக்கு அது வரைக்கும் தெரியும். ஆனா இந்த இடிச்சு பரிசாச்சு மட்டும் அங்கங்க பாப்பேன் எதுக்கு போடுறாங்க ஃப்ரீக்வெண்டா போடுறாங்களே ஏதோ இது எப்படி அப்படின்ற மாதிரி ஒரு யோசனை எனக்கு வந்துட்டு இருக்கு. சைலண்டா ஹிட் ஆயிருக்கு போட்டு இந்த பாட்டு எடிட்டிங் பண்ண வேண்டிய முக்கியமான ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா நல்ல ஆக்டர் அப்படின்னு சொன்னா நான் உள்ள வந்திருக்க மாட்டேன். நான் வந்து ஒரு மீடியம் ரேஞ்ச் பெரிய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நமக்கு வராது. ஸ்டில் ஐ நீட் டு டெலிவர் த கண்டென்ட் ப்ராப்பர்லி. ஸோ இந்த ஷார்ட் எப்படியாவது என்ன வச்சு மேனேஜ் பண்ணி ஷூட்டிங் ஸ்பாட்ல நடிச்சு முடிச்சுட்டு என்னெல்லாம் மைனஸ் பண்ணிருக்கேன்னு எனக்கு தெரியும். எனக்கு இந்த இந்த எக்ஸ்பிரஷன்ஸ் இப்படி இருந்தால் நல்லா இருக்கும்னு டிசைட் பண்ணி அதை மேனேஜ் பண்றதுக்காக என்னோட இம்பர்ஃபெக்ஷன்ஸை பெர்ஃபெக்ட் பண்றதுக்காக எடிட்டிங்ல உட்கார ஆரம்பிச்சேன். இன்ஸ்பிரேஷன் எடுத்து அதை நான் நடிக்க ட்ரை பண்ணுன்னு சொன்னால் வராது இல்லை நமக்கு. இப்போ வந்து அவர் பண்ணியிருப்பாரு ஒரு படத்தில் சூப்பராக, இவர் இன்னொரு படத்தில் இன்னும் அதோட பெட்டராக பண்ணியிருப்பாரு. இவங்கெல்லாம் பார்த்தோம்னா ஐயோ சூப்பராக பண்ணிட்டாங்க நம்ம என்ன பண்ண போறோம் பயம் தான் வரும். அதனால அதெல்லாம் பார்த்து பயப்படுறதுக்கெல்லாம் இல்லை, நான் நமக்கு வராது. அதனால என்ன பண்றேன் இப்போ நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் ஆக்டிங்னா விஜய் ஆண்டனி இப்போ என்ன தான் பண்ணுறாரு எனக்கு வந்து நடிக்கிறதெல்லாம் ஒன்றும் வராது. நான் என்ன செய்வேன் அந்த டைமில் என் எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்கும், நான் எப்படி சிரிப்பேன், நான் எப்படி கோவப்படுவேன், அதை வந்து இமேஜின் பண்ணி பார்த்துட்டு கத்துறேன் போகிறேன் வரேன்னு என்னோட மீடியம் யூஸ் பண்ணி என்ன பண்ண முடியுமோ அதான் பண்ணிட்டுருக்கேன். ஆக்சுவலி எனக்கு வந்து ஒர்க் பண்ணுறத பொறுத்த வரைக்கும் அந்த பிரச்சனையுமே இருந்ததில்லை. ப்ரொடியூஸ் பண்ணுற போது மட்டும் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணுறோம், க்ரியேட்டராக இருக்கும் வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. அப்புறம் ரிலீஸு பணம் புரட்டுறோம், கடன் வாங்குகிறோம், இல்லை வட்டியை கட்டுறோம், இல்லை ரிலீஸ் பண்ணுறோம், இல்லை பையஸ்ட் வந்து ஒரு பொருள் விற்கிறேன் அவங்ககிட்ட வந்து திருப்பி காசு வரணும் இல்லையா, அந்த விஷயம் இந்த மாதிரி விஷயங்கள்ல தான் கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சு எனக்கு. அதனால் என்ன பண்ணுறேன் ப்ளஸ் வந்து என்ன பண்ணுறேன் எல்லா இன்டர்வியூவிலும் நடிக்க தெரியுமான்னு கேட்டால் தெரியாதுங்க மேனேஜ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். ஸோ நிறைய டிபார்ட்மெண்ட்டை ஹேண்டில் பண்ணிட்டு மெயின் டிபார்ட்மெண்ட்டான ஆக்டிங் வெதர் ஐ நோ ஆக்டிங் ஆர் நாட் இப்போ வந்து நடிக்கிறதுன்னு வந்தாச்சு அதில் ஃபோக்கஸ் பண்ணணும்ல. எல்லா கலந்துக்கும் அந்த பாட்டு தான் எனக்கும் புரியவே இல்லை. அந்த பாட்டு கம்போஸ் பண்ணும்போது சத்தியமாக யோசிக்கவே இல்லை. இந்த பாட்டு வந்து நானும் கேட்பேன் அடிக்கடி டிவியில் வந்து என்னடா போடுறாங்க இது போடுறாங்களே அப்படின்னு பார்ப்பேன். டிவியில் சொல்கிறீங்க எல்லா கல்யாணத்துலேயும் கேட்குறாங்க இந்த பாட்டு வைங்க இந்த பாட்டுக்கு நாங்கள் டான்ஸ் ஆடணும். ஆனால் உங்களுக்கு அந்த பாட்டு கம்போஸ் பண்ணும்போது சுத்தமாக ஐடியாவே இல்லை. ஆக்சுவலாக சந்தேகத்தில் இருக்கிறேன் இந்த பாட்டு ஒருவேளை ஹிட்டோ இந்த செகண்ட் வரைக்குமே உங்களுக்கு தெரியாது. யாருமே நீங்கள் ஒருத்தங்க கேள்வியாக எழுப்பும் போது ஓஹோ இந்த பாட்டு ஹிட்டாக இருக்கு போல் இருக்குன்னு இப்போ தான் ரியலைஸ் பண்ணுறேன். ஆக்சுவலாக நான் நெஞ்சாங்குட்டி ஹிட்டுன்னு எனக்கு தெரியும், டயலமாக ஹிட்டுன்னு தெரியும், நாக்குமுக்கு தெரியும், ஆத்திச்சூடி தெரியும், நகநக வரைக்கும் தெரியும். இந்த டிஷும் இந்த படத்தில் ஒரு சாங் ஹிட் ஆயிருக்கு அது வரைக்கும் தெரியும். ஆனால் இந்த இடிச்சு பரிசாச்சு மட்டும் அங்கங்கே பார்ப்பேன் எதுக்கு போடுறாங்க ஃப்ரீக்வெண்ட்டாக போடுறாங்களே ஏதோ இது எப்படி அப்படின்ற மாதிரி ஒரு யோசனை எனக்கு வந்துட்டு இருக்கு. சைலண்டாக ஹிட் ஆகி போட்டுருக்கு இந்த பாட்டு.